என்னுடைய பெயர் வந்து பி மோகனா. அனைத்து இந்திய அறவாணிகள் திருநங்கைகளோட உரிமை மற்றும் மறுவாழ்வு மையத்தின் இயக்குனர் நான். பலமுறை நாங்கள் வந்து திருநங்கைகளுக்காக வேண்டி வயசுக்காக வேண்டியும் பல போராட்டங்களை பண்ணி நாங்கள் திருநங்கைகள்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். 2014 வந்து எங்களுக்கு திருப்தியான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு மசோதா கொண்டு வந்தது எங்களுக்கு திருப்தி பட்டுச்சு. இப்போ 2016 கொண்டு வந்து வர போகிற மசோதா எங்களுக்கு மனசு திருப்திப்படலை. அது வந்து எங்களோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்கும் எங்கள் மனித நேயத்தை வந்து முறியடித்து எங்கள் திருநங்கைகளோட ஒரு கலாச்சாரத்தை ஒற்றுமைகளையும் அதை முறியடிக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை மாற்று பரிசீலனையில் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்த்து இந்த மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பில்கல் எங்களுக்கு பிடிக்கலை. எங்களுக்கு 2016 கொண்டு வந்த ஒரு மசோதா எங்களுக்கு மனசு திருப்திப்படலை. ஒட்டுமொத்தமாக திருநங்கைகளை வந்து பிச்சை எடுக்கிறதோ மற்றவங்களுக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாலியல் தொழில வந்து இறக்கிறதுக்காண்டி தூண்டுதல் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது பிடிக்கலாங்க. ஒற்றுமையை குறைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக ஆடி பாடி நாங்கள் வந்து பிச்சை எடுத்து இப்படி வந்து அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணி பழைக்கக்கூடியவங்க அதை முறியடிச்சு விட்டு நாங்கள் வந்து பாலியல் தொழிலில் இறக்குற அளவுக்கு இவங்க வயசானவங்க எங்கே போவோம்? இப்போ இளவட்டு திருநங்கையெல்லாம் வந்து அந்த மாதிரி செஞ்சாலும் கூட நாங்கள் வயசான திருநங்கையெல்லாம் போய் பாலியல் தொழில் பண்ணி பழைக்க முடியுமா? எங்கள் கலாச்சாரத்தை முறியடிக்கக்கூடாது. இப்போ மசோதாவில் என்ன பிரச்சனைனா எங்களை பதாயிக்கவோ கடை கேட்கவோ இந்த மாதிரி நாங்கள் ஆண்டாண்டு காலமாக ஆடல் பாடல் நாங்கள் புது கடை திறந்துருக்கிறது, இப்போ புது வீடு கட்டுறது, கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, இப்படி போய் நாங்கள் ஆடி பாடி எதை எங்களால் வசூல் பண்ணி நாங்கள் பிழைச்சிட்ருக்கிறோம். இப்போ அதை வந்து அடியோடு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ திருநங்கைகள் வந்து ஒரு திருநங்கைகள் வந்து ஒரு திருநங்கைகளால் வந்து அன்பால் தான் கொண்டு வர முடியும். வலுக்கட்டாயமோ அடிமைத்தனமாவோ கொடுமைப்படுத்தியோ இதெல்லாம் நாங்கள் பண்ண வலுக்கட்டாயம் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அப்படி வந்து கொண்டு வரதுனால நாளைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமையை வந்து மொத்தமாக சீர்குலைச்சு எங்களை மண்ணோட மனப்பிடி தொட்டி புதைக்கிற மாதிரி இனிமேல் எங்கள் திருநங்கை சமுதாயம் வளராமல் இதை வேரோட இருக்கிற கதை மாதிரி தெரியுது. எல்லா 32 மாவட்டத்திலையும் பெரும்பாலும் வீடு வாசல் இலவச வீடு வாசல் கொடுக்கல. திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கல. முதியோர் பென்ஷன் கிடைக்கல. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரே மாதம் தான் வாங்கினேன். எங்களுக்கு அப்புறம் கேட்டாங்க 8-9 மாதமாக தர்றோம் தர்றோம் சேர்த்து தர்றோம் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு வந்து சேரல. விதவை பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே கொடுத்தாங்க. ஆனால் பப்ளிக் ஆணுக்கு வருது பெண்ணுக்கு வருது, இடையில இருக்கிற திருநங்கைகளுக்கு அந்த 1500 பேச்சளவு தான் இருக்குது, வரவே கிடையாது. இப்போ 2014 அது சுத்தமாக தமிழ்நாடு 32 மாவட்டம் பிளஸ் பாண்டிச்சேரி இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட் 36 மாவட்டத்துக்கும் யாருக்கும் வரல, பிளஸ் சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் யாருக்குமே வரல. திருநங்கைகளை பொறுத்தளவுக்கு வரவே கிடையாது உதவித்தொகை. நாங்கள் எங்கள் திருநங்கைகளில் வந்து ஒரு ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது. எங்களோட இதில் வந்து நாங்கள் திருநங்கைகளை வந்து யாரையும் வலுக்கட்டாயமாக திருநங்கைகளாக மாறுறவங்களையோ திருநங்கையாக இருக்கிறவங்களையோ ஒரு வலுக்கட்டாய துன்புறுத்தல் நாங்கள் எதுவும் பண்ண கிடையாது. நாங்கள் எங்களோட முறைகள் முன்னோர்கள் என்ன செய்து வச்சுட்டு போனாங்களோ அந்த கலாச்சாரத்தை தான் நாங்கள் மேலே மேலே கொண்டு வர்றதுக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். எங்களோட சமுதாயத்தை வந்து திருநங்கைகள் அதிகமாகிறதுனால எங்களோட சமுதாயத்தை வந்து கீழ்ப்படிய வைக்கிறதுக்காக தான் இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஒன்று, ரெண்டாவது திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஒன்றாக்குறாங்க. திருநங்கைகள்ங்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. எங்களோட விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது. திருநம்பிகளோடது வந்து எதுவுமே வெளியில் வர்றது கிடையாது. திருநம்பிகள் அதிகம் கிடையாது. ஆனால் திருநங்கைகளோடு சேர்த்து இந்த நம்பிகளையும் சேர்த்து இணைக்கிறாங்க. அதுவும் வந்து அந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வரும்போது திருநம்பிகளுக்கு என்னவோ அதை கொண்டு வரட்டும், திருநங்கைகளோடதுல வந்து நாங்கள் வந்து என்ன இருக்குதோ அது பிரகாரமே நாங்கள் இருந்துக்கிறோம், இதுக்கு மேலே நாங்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி மசோதா எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். மசோதாவில் வந்து வேலை கல்வி கல்வின்னு சொல்கிறாங்க. கல்விங்கிற இடத்துக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கல்வி வந்து சரியாக போய் யாரும் பயன்படுத்த முடியாது, ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புங்கிறாங்க. வேலை வாய்ப்பில் அங்கே என்னென்ன நிகழ்வு என்னென்ன நடக்குங்கிறது வந்து மசோதா போடுறவங்க போட்டுருவாங்க. ஆனால் அது அங்கே போய் எப்படி செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் தெரியாது அரசாங்கத்துக்கு. அங்கே போய் என்ன பண்ணணும்னு முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால் எங்களில் இருக்கிற திருநங்கைகள் எல்லாருமே வந்து எங்களோட என்ன விருப்பப்படி என்ன இருக்குதோ அதுதான் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் இதில் வந்து வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க.
கல்விக்கு போறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்க திருநங்கைகள்ல வர்றவங்க கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்கள நாங்க யாரும் துன்புறுத்தி நீ இதுக்கு தான் வரணும்னு நாங்க கூப்பிடுறது கிடையாது. நீங்க கல்வி கேட்கவே போங்கன்னு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க படிக்கணும்னு சொன்னாங்கன்னா நாங்களே எங்க பணம் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா இந்த மசோதால வந்து நாங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் அவங்க வந்து இதெல்லாம் செயல்படுத்தி கொடுக்க போற மாதிரியும் கொண்டு வர்றாங்க. அதாவது இதுல 2015 நம்மளுடைய திராவிட முன்னேற்றத்துக் கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு மசோதாவை வந்து தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அந்த தனிநபர் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமா வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு. ஆனா அந்த மசோதாவை எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டு புதிதாக இந்த 2016 மத்திய நீதித்துறை அமைச்சகம் வந்து ஒரு மசோதாவை அறிமுகம் செய்திருக்காங்க. அந்த மசோதாவில் திருநங்கை அப்படிங்கிற ஐடியவே வந்து அவங்க தப்பா குறிப்பிடுறாங்க. திருநங்கை அப்படிங்கிறவங்க வந்து பிறந்தப்பவே வந்து திருநங்கையா பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது வந்து தப்பான ஒரு தகவல். அவங்களுடைய அரசியல் நோக்கர்களுக்கு வந்து அது புரியல. சரியான திருநங்கைனா யாரு அப்படிங்கிற ஒரு டெபினிஷனே வந்து அந்த மத்திய அரசாங்கத்திற்கு புரியல. அந்த மாதிரி தப்பா வடிவமைச்சிருக்காங்க இப்ப புதிய மசோதால. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலங்காலமா திருநங்கைகளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் ராஜாக்கள் காலத்துல இருந்து ஆடிப்பாடி சங்க காலங்கள்ல இருந்து அதற்கு முன்பட்ட காலங்கள்ல இதிகாச காலங்கள்ல இருந்து திருநங்கைகள் தெய்வமா மதிக்கப்பட்டுட்டு தான் வந்திருக்காங்க. திருநங்கைகள் வந்து போற்ற தகுந்தவங்களாதான் இருந்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் அழிக்கும் விதமா அவர்கள் வடநாடுகளையும் சரி இன்றைய தமிழகத்திலையும் சரி எல்லா மாநிலங்களையும் சரி திருநங்கைகள் ஒரு விசேஷ வீடுகளுக்கு போய் ஆடி பாடி ஆசீர்வதிச்சு அவங்க கொடுக்குற இனாம அதை பெற்றுதான் வந்து இவ்வளவு காலம் வயிறு வளர்த்துட்டு வந்தாங்க. அதை வந்து ஒழிக்கும் விதமா திருநங்கைகளுடைய கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கும் விதமா ஒரு மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. பிச்சை எடுத்தல், பிச்சை எடுத்தல் நிலைக்கு சென்றாலோ இல்ல பிச்சை எடுப்பதற்காக யார் சென்றாலோ அந்த குறிப்பிட்ட நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். 2 வருஷத்துல இருந்து 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனையும் அந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. குற்றங்களும் தண்டனைகளும்ங்கிறது ஒரு டாபிக்ல. ஸோ இது வந்து கடுமையா நாங்க வந்து திருநங்கைகள் வந்து ஒட்டுமொத்த இந்தியா தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பா 36 மாவட்ட திருநங்கைகள் சென்னையில வாழ்ற திருநங்கை தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இதை வன்மையா கண்டிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதிதாக வரக்கூடிய ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு சிறுவன் வந்து திருநங்கைகளோட சமுதாயத்துல சேர்றதை இந்த மசோதா கடுமையா கண்டிக்குது. அப்போ பெண் தன்மையே கொண்ட ஒரு திருநங்கையா வர்றவங்க அவங்க வந்து எங்க சமுதாயத்துல வந்து அவங்க ஆறுதல் மன ரீதியான ஆலோசனை அவங்களுக்கு உடல் ரீதியான ஆலோசனை பாதுகாப்பு ஆலோசனை இவையெல்லாம் இங்க கிடைக்கும். ஆனா அதை தடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் தன் பெண் உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியாம அவங்க பெத்தவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களோட அரெஸ்ட்மெண்ட் அக்கம் பக்கத்துல இருக்கிற சொசைட்டியோட அரெஸ்ட்மெண்ட் இத்தனையும் தாங்கி அவன் சாகணுமா? அவங்கள வந்து அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு திருநங்கை சமூகமே நீ எதிர்காலத்தை உருவாக்க கூடாதுன்ற மத்திய அரசாங்கம் நினைக்கிறதா? இது எங்களுடைய ரெண்டாவது கேள்வி. இதையெல்லாம் எதிர்த்துதான் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கண்டன ஒரு பெரிய நிகழ்வு அமர்வை வந்து நாங்க 21ஆம் தேதி மாநிலம் தலைவி அளவுல வந்து ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எங்களுடைய கோரிக்கைகளாம் என்னன்னா மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யணும். இந்த மசோதாவில் இந்த திருநங்கைகள்னா யாரு, அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சார வாழ்க்கை முறைகள் என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் இவங்க வந்து அந்த புதுசா ஒரு திருநங்கை கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் கம்யூனிட்டி லீடர்கிட்டயே அந்த பொறுப்பை கொடுக்கல? புதுசா வரக்கூடிய திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு மைய மாதிரி அமைங்க, அவங்க புதுசா வர்றவங்களை படிக்க வைங்க, புதுசா வர்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான பயிற்சிகளை உருவாக்குங்கன்னு இந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காங்கல்ல, கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஸ் சொல்லக்கூடிய எங்களுடைய கலாச்சார தலைவர்கள் அவங்க கிட்டயே தரலாம் இல்ல? ஏன் தரமாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் மசோதாவில் இடம்பெறணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவங்க கிட்டயே அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த மாவட்டத்துல புதுசாக எந்த திருநங்கைகள் அவங்க படிக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும், அவங்களை அந்த மாதிரி வழி நடத்தணும்னு அவங்க கிட்ட அந்த ரோலை கொடுக்கணும். அடுத்ததா இந்த மசோதாவில் எந்த விதமான கல்விக்கான இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பிற்கான இடஒதுக்கீடு, திருநங்கைகள் கேட்கறது ஒரு சராசரியான இடஒதுக்கீடு எதுவுமே இல்லாம சும்மா 3rd அதாவது கவுன்சில் மாதிரி அமைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் எப்படி நலவாரியம் அமைச்சாங்களோ அது மாதிரி தேசிய அளவில் நலவாரி அமைக்கிறாங்க. நாங்க கேட்கறது தேசிய அளவில் கமிஷன் அமைங்க அப்படிங்கிறோம். அதுக்கு ஒரு IAS ஆபீசர், அதுக்கு ஒரு தலைவர், அது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றோம். ஏன் இதெல்லாம் இந்த மசோதாவில் இடம் பெறல? எந்த ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த நாட்டில் இந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்காக ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி எதுக்காக கண் துடைப்புக்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க? நாங்களே நாங்க அடிச்சுக்கிற மாதிரி கொண்டு வராங்க, எங்களோட கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளும் வர்றதில்லை, வராத பட்சத்துல எதுக்காக இப்படி பண்ணணும்? அதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. தமிழக அரசு
எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி என்ன செய்ய வேணும்னா, மத்திய அரசுகளை வந்து எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற மசோதாவை திருத்தி எங்களை வந்து மனிதரை மனிதராக வாழறதுக்கு, மூன்றாவது பாலின மக்களை வந்து நல்லபடியாக வாழ்ந்து எங்களோட மனசை திருப்திப்படுத்த வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து தமிழக அரசை வந்து மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இனிமேலுக்கு வரப்போகிற மசோதாவில் எங்களுக்கு திருநங்கையில் வந்து மூன்றாவது பாலினத்தை வாழ வைக்கிறத மாதிரி மனிதநேயத்தோடு எல்லாரும் அணுக மாதிரி மிக தாழ்மையின் போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கர்நாடக அரசு தண்ணி விடவே இல்லை.